உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்கேவி சேனல் இப்போ நம்ம செட்நாட் ஸ்பெஷலில் பார்க்க போகிறது ராகி புட்டு சால்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கெவுரு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு கப் ரெண்டு கப் உங்களுக்கு தேவையான அளவு இப்போ அந்த கெவுரு மாவில் நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு பேணையணும் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தொளிச்சு ஃப்ரம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா கிளறி கிளறி பேணையணும் உதிரி உதிரியாக மணல் மாதிரி எப்படி தொழிற்சி பிணையிடும்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் பிணையணும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இவங்க கையில் இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிப்படணும் படணும் அப்படின்னா தான் உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் மாவை நம்ம சளிச்சிக்கலாம் இந்த மேலே லம்ஸ் எல்லாம் உதுத்து உதுத்து சளிச்சிக்கோங்க கப்பி வர வரைக்கும் தே சளிச்சிக்கோங்க கப்பிங்கிறது வேஸ்ட்டு அது வார வரைக்கும் நல்லா சளிச்சிக்கோங்க இப்போ நம்ம சளிச்சு இந்த மாவை நம்ம இட்லி சட்டியில் ஆவியில் வேக வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உதுத்து போடணும் ஒரே இடத்துல அப்படியே அள்ளி வச்சிடக்கூடாது நல்லா வேகாது உதுத்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு மூடி வச்சுடுங்க இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் வேக நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த ராகி மாவை கையில் தொட்டு உருட்டுனீங்கன்னா உருளும் உருண்டுருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வெந்துருச்சு நம்ம தள்ளிடலாம் இந்த தள்ளின கெவரு மாவை நம்ம உதுத்துக்கணும் ஒத்த ஒத்தையாக லம்ஸ் இல்லாமல் நம்ம ரெசிப்பியில் ஏற்கனவே மாவில் ஸ்வீட் லட்டு பண்ணி காமிச்சோம் இது சால்ட்டு இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா உதத்தக்கப்புறம் நம்ம இந்த மாவை தாளிச்சுக்கலாம் நமக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் மோர் தயிரவை நல்லா மோராக்கி வச்சுக்கோங்க கடுகு உளுந்து பச்சை மிளகா வெங்காயம் பெருங்காய் கராப்பில எண்ணெய் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து நல்லா வெடிக்கவும் பச்சை மிளகாயும் கராப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரவும் நம்ம மோர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை புட்டுங்கிறனால கொஞ்சமாக தான் மோர் ஊற்றிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய மோரை ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு மோர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேக வச்ச புட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம் தாளிச்சது மோரை ராகி புட்டுங்கிறனால இது உதிரி உதிரியாக இருக்குது நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் மோரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செமி சொல்லிடாக இருக்கும் இப்போ நம்ம ராகி புட்டு ரெடி நம்ம சேனலில் வர ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலேக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்